வணக்கம், நான் மது சமையல் மதுவோட அம்மா தேன்மொழி பேசுறேன். காற்றுல போதே தூற்றி கொள்ளுங்கிற மாதிரி வெயில் அடிக்கும் போதே வத்தல் வடகம் போட்டுக்கொள்ளும். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அரிசி வடகம் எப்படி பண்ணலான்ட்டு செஞ்சு காமிக்க போறேன். இப்ப அடிக்கிற வெளியில் வெயில்ல நம்ம வேணுங்கிற வத்தல்லாம் வடகமெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அரிசி வடகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 3 பச்சை மிளகாய் அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு அது கலந்து வரும்போது உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழம். அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த கப்பில் தான் மாவு எடுத்தேன். முதல்ல இந்த 1 கப் தண்ணி எடுத்து மாவை வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இன்னொரு கப்பும் ஊற்றிக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். பாருங்க, கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. 1 கப்புக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணி எடுக்க போகிறேன். ஏற்கனவே இதில் 2 கப் ஊற்றியாச்சு. 4 கப் தண்ணி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கலரும்போது நம்ம அடிகனமான பாத்திரம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அடி பிடிக்கும், அடிகனமான பாத்திரம் தான் அடி பிடிக்காது. இப்போ இதில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டா சீக்கிரம் கொதிச்சிடும். தண்ணி கொதிச்சிருச்சு. இதிலிருந்து 1 கப் தண்ணியை எடுத்து வச்சிடலாம். தேவைப்பட்டால் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்ச ஒரு தடவை கலக்கிட்டு ஊற்றுங்க. இதுக்கு வந்து மரக்கரண்டி வச்சுக்கோங்க. ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஊற்றும் போதே கலக்கிட்டே ஊற்றுங்க. கொஞ்சம் ஹையில் வச்சு முதல்ல நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்க, 2 நிமிஷத்துலேயே எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம சிம்மில் வச்சே தான் கிளறணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இன்னும் வேகணும், கெட்டியாக வருது. இன்னும் வேகணும், மாவு நல்லா வேகணும். இந்த 1 எடுத்த வச்ச தண்ணியையும் ஊற்றிடலாம். கட்டி விழுகாமல் பார்த்துக்கணும், கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வேணா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பத்தலன்னா இப்போ வெந்துருச்சுன்றது கடையாலும் பாருங்க, இது மாதிரி கொதிச்சு வரும். கப்பு அளவுக்கு மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டும் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் கலந்துக்கிறேன். கலந்து ஊற்றுனா நம்ம பொரிக்கும் போது அப்படியே ஒரு சிவப்பு கலராக தெரியும். வெயில் செம்மையாக அடிக்குது. பாத்திரம் காய்ச்சினதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு வந்திருக்கேன். ஒரு கட்டில் மேலே நான் வெள்ளை துணியை போட்டு ஈர நினச்சிட்டேன். இது மேலே வடகம் ஊற்றலாம். 1 குழிக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன். இப்படியே ஊற்றுங்க. இதே அளவு எடுத்தால் எல்லாம் சமமாக இருக்கும். அளவு தள்ளி தள்ளி ஊற்றுங்க.
வடகம் ஊற்றியாச்சு. இன்றைக்கி சாயந்தரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வெயிலில் காய்ஞ்சது இப்படி இருக்குது. நடுவில் கொஞ்சம் காயாமல் இருக்குது. இன்னும் ரெண்டு நாள் காய வச்சா நல்லாயிருக்கும். இது எடுக்கும்போது பின்னாடி துணியில் தண்ணி தெளித்து எடுக்கணும். காய்ஞ்சிருச்சு எடுக்கணும். இது எடுக்கிறது எப்படின்னா, துணிக்கு பின்னாடி தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு ஒரு செகண்ட் ஊறட்டும். ஊறிருச்சு. இப்படியே எடுத்தா பாருங்க, அழகா வந்துருச்சு. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பொறுமையா எடுக்கணும். பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்கலாம். துணியிலிருந்து எடுத்தாச்சு. எனக்கு சீரக வாசனை பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் சீரகம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக போட, நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன், நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போட்டுக்கோங்க. இது பழையவடி ஈரமாக இருக்குது. பழையவடி வெயிலில் காய வைக்கணும். ஒரு ரெண்டு நாள் காய்ஞ்சிருச்சுன்னா நம்ம பொரிச்சுக்கலாம். ரெண்டு நாள் அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சில்லி ஃப்ளேக்ஸில் போட்டது செவப்பாக இருக்குது. வெயிலில் அதெல்லாம் காய வச்சிடலாம். ரெண்டு நாள் அரிசி வடகம் நல்லா வெயிலில் காய்ஞ்சிருச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா காஞ்சிருச்சு. நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், அந்த தப்பை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம். வடகத்தை துணியில் எடுக்கும்போது, துணியிலேருந்து எடுக்கும்போது துணிக்கு பின்பக்கம் தண்ணியை தெளித்து எடுங்க. அப்படி எடுத்தால் தான் நல்லா ஷேப்பாக நல்லா கிடைக்கும். நான் இது வந்து சிலது வந்து அந்த வடகத்துக்கு மேலேயே பட்டுருச்சு, அதனால் கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் எடுக்கும்போது துணிக்கு பின்பக்கம் தண்ணியை தெளித்து எடுங்க, அப்போ தான் நல்லா ஷேப்பாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு சத்தம் வரும். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. பிடிக்கும்போது சடக்கன் சத்தம் கேட்கும். இப்போ பொரிக்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பொரிக்கும்போது சிம்மில் வச்சு பொரிங்க. பாருங்க, சூப்பராக புரிஞ்சிருச்சு. வடகம் அப்பளம் எல்லாம் பொரிக்கும் போது சிம்மில் வச்சே பொரிங்க. அப்பல் வடகம் ரெடி ஆயிருச்சு. நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகாய் வத்தலில் போட்டதுனால கொஞ்சம் கலர் செவப்பு கலராக இருக்கு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.